நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஐபிஎல் ரிவ்யூ பார்க்கலாம். அதாவது எல்லாம் நேற்று மேட்சோட ரிவ்யூ, இன்னைக்கு மேட்சோட ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ நேற்று என்ன மேட்ச் நடந்தது? பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ரொம்ப க்ளோஸ் ஆன மேட்ச், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து பாக்குறதுக்கு. ஸோ நம்ம ஸோ வாங்க அது எப்படி போச்சு நம்ம பாத்துக்கலாம். ஸோ டாஸ் வின், ஸோ மேட்ச் வந்து மும்பைல இருந்துட்டு யார் டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணுவாங்களோ அவங்க வின் பண்ண சான்ஸ் நிறைய நான் சொல்லியிருந்தேன். ஸோ டாஸ் வந்து ராஜஸ்தான் வின் பண்ணி போலிங் எடுத்திருந்தாங்க. ஓப்பனிங் வந்து மயங்க் அகர்வாலும் கே எல் ராகுல் வந்தாங்க. ஆஸ் யூஸ்வல் அவங்க ஒரு ரெண்டு மூணு ஃபோர் அடிச்சுட்டு மயங்க் அகர்வால் வந்து அவுட் ஆயிட்டாங்க. சேத்தன் சகாரி சூப்பரான பால் போட்டாங்க. 2 for 30 runs எடுத்தாங்க 4 ஓவர்ல. அது வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட், வந்து ஒரு டெபியூட்டன்ட் வந்து சூப்பரான ஸ்டார்ட் ஐபிஎல்ல. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ் கெயில் வந்தாங்க. கிறிஸ் கெயில் வந்து 40 runs அடிச்சாங்க. அதாவது என்னன்னா இந்த மேட்ச்ல மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம 6 catch drops பார்த்துருக்கோம். கே எல் ராகுல் வந்து ஒரு தடவை கேட்ச் ட்ராப் விட்டாங்க, ஒரு தடவை கேட்ச் வந்து விட்டாங்க. 50 runs இருக்கும் போது ஒரு கேட்ச் விட்டாங்க பென் ஸ்டோக்ஸ். அந்த கேட்ச் ட்ராப்லாம் கொஞ்சம் வந்து ப்ரிவென்ட் பண்ணினா ஸ்கோர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா கே எல் ராகுல் வந்து 91 runs இருந்திருக்காங்க எண்ட்ல. அதனால கிறிஸ்டியன் வந்து 40 runs அடிச்சு அவங்க அவுட் ஆயிட்டாங்க. 28 balls 40 runs அடிச்சு அவங்க அவுட் ஆயிட்டாங்க. அது வந்து தீபக் கூட வந்தாங்க. இப்ப மேட்ச் வந்து டோட்டலா பஞ்சாப் பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. பூரா வருவாங்கன்னு பார்த்தா தீபக் கூட வந்தாங்க. ஏன் 28 balls 64 runs அடிச்சிருந்தாங்க தீபக் கூட. இட்ஸ் எ ரியலி குட் ஸ்கோர். ஸ்ட்ரைக் ரேட் கூட சூப்பரா இருந்தது தீபக் கூடாக்கு. ஸோ தீபக் கூட வந்து 28 balls 64 runs அடிச்சிருந்தாங்க. வேற கே எல் ராகுல் வந்து 50 balls 91 runs அடிச்சிருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து சூப்பரா பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல ஸ்ட்ரோக் பிளேயா இருக்கட்டும், இல்லை வந்து பவர் ஹிட்டிங் கேப்பபிலிட்டியா இருக்கட்டும், இப்போ ஸ்கோர் வந்து டோட்டலா பஞ்சாப்புக்கு மூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ராஜஸ்தான் என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியா கே எல் ராகுலும் தீபக் கூட அவுட் ஆயிட்டாங்க. ஷாருக் கான் வந்து எந்தில் வந்து ஒரு கேமியோ இன்னிங்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இதுதான் நடந்தது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ ஸ்கோர் எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 221 for 6. அவ்வளோ பெரிய ஸ்கோர் பஞ்சாப் கிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ராஜஸ்தான் சேஸ் பண்ணாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ராஜஸ்தான் ஓப்பனிங்க்கு வந்து பென் ஸ்டோக்ஸும் மனன் போரா வந்திருந்தாங்க. இதுல என்னாச்சுன்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து ஃபர்ஸ்டே வந்து கேட்ச் பிடிச்சிட்டாங்க. 0 for 0 runs அடிச்சுனாங்க 3 balls. அது ஆக்சுவலாக வந்து என்னன்னா கே எல் ராகுல் தீபக் கூட அதுக்கப்புறமா வந்து மொஹமத் ஷாமி மூணு பேர் ஒரு மூணு பேர் பால் பார்க்க போனாங்க. தீபக் கூட நடுவில் நிறுத்திட்டு அவங்க வந்து நின்னாங்க. கே எல் ராகுலும் மொஹமத் ஷாமியும் முட்டிக்கிட்டு நம்ம கடைசியாக மொஹமத் ஷாமி கேட்ச் பிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக மொஹமத் ஷாமியோட கேட்ச் தான், ஆனால் கே எல் ராகுல் வந்து நடுவில் ஓடி வந்து அவங்க முட்டிட்டாங்க. ஆனாலும் கேட்ச் பிடிச்சிட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் பெரிய விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க, ஒரு பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சஞ்சு சாம்சன் வந்தாங்க. இப்போ சஞ்சு சாம்சன் மனன் போராவும் நல்லா பார்ட்னர்ஷிப் பண்ணாதான் வின் பண்ண வேண்டியிருந்த மாதிரி இருந்தது. டீசன்ட் பார்ட்னர்ஷிப் பண்ணி மனன் போரா அவுட் ஆயிட்டாங்க. ஹர்ஷ்தீப் சிங் வந்து சூப்பராக ஒரு கேட்ச் பிடிச்சாங்க. அந்த கேட்ச் பிடிச்சிட்டு கிங்ஸ் அண்ட் பஞ்சாப் ஐ மீன் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு ஒன் ஆஃப் த கோச் ஜான்டி கோச் அவங்க தெரியும், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபீல்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம். அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க ஒரு எவ்வளோ சூப்பர் ஃபீல் தெரியும். அவங்க கற்றுக் கொடுத்து ஒருத்தவங்க வந்து இப்படி கேட்ச் பிடிக்காங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ அது ஆனால் பார்த்தீங்கன்னா மனன் போரா வந்து ஆல்ரெடி வந்து முருகன் அஸ்வின் ட்ராப் பண்ணியிருந்தாங்க அவங்க கேட்சாக. ஸோ அது ஜான்டி ரோக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஏன்னா அது வந்து பிடிக்க வேண்டிய கேட்ச். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா மனன் போரா அவுட் ஆனதுக்கப்புறமா ஜாஸ் பட்ல இருந்தாங்க. ரயிலி மெரடுக்கு வந்து போட்டாங்க. ரயிலி மெரடுக்கும் ஜாய் ரிச்சர்ட்ஸும் இன்னைக்கு மேட்ச்ல விளையாண்டாங்க. அன்னைக்கு மேட்ச்ல விளையாண்டாங்க. ஆனால் என்னாச்சுன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இருந்தாங்க. ரயிலி மெரிட் வந்து 1 wicket 44 runs 4 overs, வேற ஜாய் ரிச்சர்ட்ஸன் 1 wicket 50 runs 4 overs. இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இந்த ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்லா கிளி கிளியும் வச்சு கிழிச்சிட்டாங்க. ஸோ ரைலி மெரிட் டு த ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து 4 4 அடிச்சாங்க ஜாஸ் பட்லர். ஸோ நல்லா ஸ்டார்ட் நல்லா பார்ட்னர்ஷிப்பாக இருக்குன்னு பார்த்தா ஜாஸ் பட்லர் வந்து சீக்கிரமாக அவுட் ஆயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் வந்து சஞ்சு சாம்சனோட கேட்ச் விட்டாங்க. இது எவ்வளோ பெரிய கேட்சாக இருக்கும்னு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். 12 runs கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வரமா வந்து எல்லாரும் வந்து கேமியோ இன்னிங்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. சிவான் துபே வந்து கேமியோ இன்னிங்ஸ் கொடுத்தாங்க, 20 runs அடிச்சாங்க. ரியான் பரா வந்து கேமியோ இன்னிங்ஸ் மாதிரி கொடுத்தாங்க, அவங்களும் அவுட் ஆயிட்டாங்க. ஆனால் சஞ்சு சாம்சன் மட்டும் எண்டு முடி இருந்து கரேஸ்தான் அவங்க வந்து 119 runs ஸ்கோர் பண்ணிருந்தாங்க 61 balls. இப்போ அவங்களால தான் வந்து என்னாச்சுன்னா ராஜஸ்தானுக்கு வந்து இந்த ஸ்கோர் சேஸ் பண்ணுறதே வந்து சாத்தியம் மாதிரி இருந்தது. சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரைக்ல இருந்தாங்க. இவங்க வந்து அவங்க ஒரு கிரவுண்டட் ஷாட் அடிச்சாங்க. ஆனால் வந்து ரன் எடுக்கல. அதுதான் எனக்கு ஏன் தெரியல. ரன் எடுத்திருந்தாச்சும் கிறிஸ்மோரிஸ் வந்து அடி நல்லா அடிப்பாங்கன்னு தெரியும்.
ஆனா அந்த ரன் எடுத்துக்கலாமே, ஆனாலும் வந்து ரன் எடுக்கல. ஏன்னா லாஸ்ட் வந்து நான் ஸ்ட்ரைக்ல இருந்து நான் அடிக்க ட்ரை பண்றேன்னு நினைச்சிருப்பாங்க, ஆனா அடிக்கல. லாஸ்ட் ஒன் பால் ஃபைவ் ரன்ஸ் வேணும், அதுல வந்து கேட்ச் குடிச்சிட்டாங்க. ஸோ ராஜஸ்தானோட ஃபைனல் ஸ்கோர் 217 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க 20 ஓவர்ஸ்ல. ஸோ மேட்ச் என்னாச்சுன்னா, பஞ்சாப் கிங்ஸ் வந்த மேட்ச் பை 4 ரன்ஸ். நான் இது க்ளோஸ் என்கவுண்டர் இருக்குன்னு பார்த்தேன், ஆனா அது க்ளோஸ் நான் வந்து இது ஒன் சீரியட் என்கவுண்டர் இருக்குன்னு பார்த்தேன், ஆனா வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க ராஜஸ்தான். ஆனா வந்து பஞ்சாப் வின் பண்ணாங்க. நான் இது பண்ண ப்ரெடிக்ஷன் கரெக்டா தான் இருந்தது, பஞ்சாப் வின் பண்ணலாங்கன்னு நான் சொன்னேன். ஆனா வந்து ஒன் சீரியட் என்கவுண்டர் இருக்குன்னு சொன்னேன், ஆனா அது மட்டும் நடக்கல. ஏன்னா சாம்சன் கேட்ச் முன்னாடி பிடிச்சிருந்தா ஒன் சீரியட் என்கவுண்டர் வந்திருக்கு, சான்சஸ் நிறைய இருந்திருக்கு. ஸோ நம்ம நேத்து மேட்சோட ரிவ்யூ பார்த்துட்டோம். ஸோ நம்ம இன்னைக்கு மேட்சோட ப்ரீவியூ பார்த்துடலாம். வாங்க என்ன மேட்ச் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு மேட்சோட ப்ரீவியூ பார்த்துடலாம். மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், இதுதான் அவங்களோட 28th என்கவுண்டர். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி 27 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா இந்த 27 மேட்சஸ்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் 21 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. வெறும் கொல்கட்டா வெறும் 6 மேட்சஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மும்பை ஹேஸி அப்பர் ஹேண்ட் அகேன்ஸ்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இன்னைக்கு மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ், இன்னைக்கு மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து சென்னையில் நடக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச எந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் போறதோ அவங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் வந்து செலெக்ஷனுக்கு திருப்பியும் அவைலபிள் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்களோட மேண்டேட்ரி குவாரண்டைன் பீரியட் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ குவிண்டன் டிகாக் இஸ் பேக் டு பிளே ஐபிஎல். So we can expect him to be in top order with Rohit Sharma and Chris Lynn might likely to be removed from the team. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் இன்னைக்கு வந்து கீ மேன். ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து கிங்ஸ், அவங்க தான் வந்து அகேன்ஸ்ட் ஹி ஹாஸ் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் அகேன்ஸ்ட் எனி பை பேட்ஸ்மேன் அகேன்ஸ்ட் எனி ஆப்போசிஷன் இன் த ஐபிஎல். எவ்வளோனா 939 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட. இன்னைக்கு வந்து ரோஹித் சர்மா வந்து நல்லா இருப்பாங்க என்னோட ப்ரெடிக்ஷன் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஹார்திக் பாண்டியா போல் பண்ணுவாங்க, போலிங் போடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவங்க போடவில்லை ஏன் தெரியல. ஸோ இந்த மேட்ச் போட விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட இது என்னதோ உங்களுக்கு, ஸோ வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஸோ இதே கேகேஆர் சைட்ல வந்தோம்னா, கேகேஆர் வந்து என்னன்னா அவங்க சேஞ்சஸ் எதுவும் பண்ண அவ்வளோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க சூப்பரா விளையாண்டாங்க லாஸ்ட் மேட்ச். ஸோ இந்த வினிங் மொமெண்டம் வினிங் டீமோட அவங்க போலாம் நினைச்சிருப்பாங்க. இவந்து பிரசித் கிருஷ்ணா வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஐபி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல போலிங் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு கேகேஆருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசல் இருக்காங்க. ஆண்ட்ரே ரசல் வந்து டெத் போலரா வந்து அவங்க சோல் டெத் அவங்க வந்து அலோன் டெத் போலரா இருப்பாங்களான்னு டவுட்ஃபுல். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா டபுள் ட்ரபிள் ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்க, ஹர்திக் பாண்டியா கைரன் போலாடி. இவங்க ரெண்டு பேரும் வந்து அடி காமிச்சிட்டாங்கன்னா தர்மடி உருகும், அவ்வளோ இடி உருகும், அவ்வளோ அடி இடி மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா. ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா கேகேஆர் வந்து கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும். ஸோ ஃபைனல் ப்ரெடிக்ஷன் என்னன்னா, இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் பவுலிங் ஆர்டர் அதுவும் வந்து கேகேஆர் அதை வந்து மும்பை இந்தியன்ஸ் வச்சுக்கிற அந்த டாமினன்ட் பொசிஷன் மும்பை இந்தியன்ஸ் வந்து கேகேஆர் அகேன்ஸ்ட் இருக்குதான் வச்சு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸோட கம்பேக் மேட்சா இருக்கும். இன்னைக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுவாங்க என்னோட கட் ஃபீலிங்ஸ் சொல்லுது. உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. மேக் ஷூர் டு லைக் தி வீடியோ அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் தி சேனல். அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அது கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற ரிவ்யூ வீடியோஸ் அதுக்கப்புறமா வந்து ரெசிபி வீடியோஸ் விலாக் வீடியோஸ் தான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ தேங்க்யூ கைஸ், அண்ட் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.